வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்கள் கிட்ட பேசுகிறது விமலா விக்ரமாதித்தன் கதைகள் பதுமைகளில் மூன்றாவது பதுமையான கோமலவல்லி பதுமை சொன்ன கதையை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பண்டிதர்கள் பலர் நிறைந்த உஜ்ஜயினி காளிபுரத்தில் தேவநேசன் என்றொரு பிராமணன் இருந்தான் அவன் பல காலம் தவம் செய்து ஒரு மகனை பெற்றான் அவனை மிக செல்லமாக வளர்த்து வந்தான் இப்படியாக ஏழு ஆண்டுகள் கழிந்தது அன்றைய தினம் மகனின் ஏழாவது பிறந்தநாள் நாள் தனது மகனை அழைத்து கொண்டு கடலில் குளித்து வரச் சென்றான் அப்போது கடலில் குளித்து கொண்டு இருக்கையில் தேவநேசன் பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சுறாமின் ஒன்று சிறுவனை வந்து விழுங்கிவிட்டது பின்னர் அது கடலில் சென்று மறைந்தது கண் எதிரிலேயே தனது ஒரே மகனை பறிகொடுத்த தேவனேசன் கலங்கி தவித்தான் மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதான் அத்துடன் தனது மகன் இறந்து போனதற்கு விக்ரமாதித்தனின் நீதி தவறிய ஆட்சிதான் காரணம் என்றும் கூறினான் மகன் இறந்து போன சோகத்தில் பல நாட்கள் அழுது இருந்த தேவனேசன் திடீரென்று ஒரு நாள் ஒரு கல்லை எடுத்து தன் மண்டையில் அடித்துக்கொண்டான் அவன் தலையிலிருந்து ரத்தம் குபு என்று கொட்டியது அவ்வாறு பொங்கி வழியும் இரத்தத்துடன் ஓடி வந்து ஆராய்ச்சி மணியை அடித்தான் உஜ்ஜயினி நகரத்தில் அதுவரையில் ஆராய்ச்சிமனையின் சத்தமே கேட்டதில்லை அந்த அளவுக்கு நீதி தவறாமல் ஆண்டு வந்தான் விக்ரமாதித்தன் ஆனால் இன்றோ திடீரென்று ஆராய்ச்சி மனையின் சத்தம் கேட்டதும் அவன் அதிர்ச்சியடைந்தான் உடனே தனது ஆரியர் தம்பி பட்டியை அழைத்து என்னவென்று பார்த்து விசாரித்து வர சொன்னான் பட்டியும் உடனுக்குடன் சென்று பார்த்தான் அங்கு மண்டையில் ரத்தம் வழிய தேவநேசன் நின்று கொண்டு இருந்தான் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு விக்ரமாதித்தனுடன் சென்றான் பட்டி தலையில் ரத்தம் கொட்ட தேவநேசனை பார்த்த விக்ரமாதித்தன் அந்தனின் ரத்தம் தனது ராஜ்யத்தில் விழக்கூடாது என்று சிந்தித்து உடனே வைத்தியர்களை வரச் செய்தான் ஆனால் அந்த அந்தனனோ தனக்கு யாரையும் வைத்தியம் செய்ய விடாமல் விக்ரமாதித்தனை பார்த்து விக்ரமாதித்யா உனது ஆட்சியில் இந்த ஏழை அந்தனனுக்கு நீதி கிடையாதா எனது கண்ணீருக்கு உனது பதில் என்ன என்று கேட்டான் ஒன்றும் புரியாத விக்ரமாதித்தன் நடந்ததை தெளிவாக கூறுமாறு அந்த அந்தனனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டான் அந்தனனும் தனக்கு நேர்ந்த சோக சம்பவத்தை சொல்லத் தொடங்கினான் எனக்கு ஏழு வயதில் ஒரு மகன் இருந்தான் கடலில் நீராட அவனை அழைத்து கொண்டு சென்றேன் சந்தோஷமாக குளித்து விளையாடி கொண்டிருந்த எனது அன்பு மகனை திடீர் என்று ஒரு சுறாமின் வந்து விழுங்கிவிட்டது ஒரு ராஜ்யத்தில் பாலகர்கள் இறந்துவிட்டார்கள் என்றால் அந்த நாட்டில் நீதிநெறிகள் தவறிக்கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம் இதனை நான் சொல்லவில்லை நமது அறநூல்கள் சொல்கின்றன எனில் எனது மகனது சாவுக்கு விக்ரமாதித்தா உனது நீதி தவறிய ஆட்சிதானே காரணம் என்று கூறிய அழுதான் தேவனேசன் தேவனேசன் கூறிய அனைத்து விஷயங்களையும் பொறுமையுடன் கேட்ட விக்ரமாதித்தன் தனது கை விரலில் இருந்த முத்திரை மோதிரத்தை பட்டியிடம் கொடுத்துவிட்டு அடுத்த ஆறு மாதங்கள் பட்டியை ஆண்டு கொள்ளுமாறு கூறிவிட்டு தேவநேசனை உடன் அழைத்து கொண்டு அத்துடன் வேதாளத்தையும் கூட்டிக் கொண்டு கடற்கரைக்கு சென்றான் கடற்கரை அடைந்தவுடன் விக்ரமாதித்தன் அந்த அந்தணன் தனது மகனுடன் குளித்த இடத்தை காட்டுமாறு கூறினான் தேவனேசனும் அவ்விடத்தை விக்கிரமாதித்தனுக்கு காட்டினான் பிராமணனே நீ கவலை கொள்ளாதே இன்னும் ஆறு மாதத்தில் உனது மகன் உன்னிடம் வருவான் என்று கூறிய விக்ரமாயுத்தன் தனது மந்திர கம்பளத்தை விரித்து அதன் மீது அமர்ந்து கடலின் மைய பகுதிக்கு சென்றான் காளியை மனதினில் தியானித்து கடலை மெல்ல கலக்கினான் அப்போது வேகமாக பாய்ந்து வந்த சுறாமீன் ஒன்று விக்ரமாயுத்தனை விழுங்கிவிட்டது இவ்வாறு விக்ரமாயுத்தன் மீன் வயிற்றுக்குள் சென்றதும் அங்கே ஒரு பெரிய நகரம் இருப்பதைக் கண்டான் அதன் நகர வீதிகளில் ஆச்சரியத்துடன் உலா வந்து கொண்டு இருந்தான் அது ஒரு மாய நகரம் தெருவெல்லாம் வெறுச்சோடி கிடந்தது அத்துடன் அனைத்து வகையான பொருட்களும் அங்கு நிறைந்து இருந்தது ஆனால் அதை வாங்க யாருமே இல்லை எனினும் சிறிது தூரத்தில் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் விளையாடிக் கொண்டு இருந்தான் அவன் அருகே சென்ற விக்ரமாதித்தன் அவனை பற்றி விசாரித்தான் அதற்கு அந்த சிறுவன் ஐயா நான் மகா மகாகாலிபுரத்தில் உள்ள தேவனேசனின் மகன் என்றான் உடனே விக்ரமாதித்தன் அந்த சிறுவனை தன்னுடன் அணைத்துக் கொண்டான் காளியை மீண்டும் மனதில் தியானித்தான் அப்போதே காளிதேவியின் அருளால் அந்த மாய நகரத்தின் மாயை விலகியது மீனின் குடலும் வயிறும் உள்ளது உள்ளபடி விக்ரமாயுத்தனுக்கு தெரிந்தது உடனே விக்ரமாயுத்தன் மந்திர உருவி மீனின் வயிற்றை கிழித்துக்கொண்டு அந்த சிறுவனையும் அழைத்து வெளியே வந்தான் பிறகு மந்திர கம்பளத்தை வரவழைத்து அதில் அவனும் சிறுவனும் ஏறி அமர்ந்து புட்கரம் என்ற தீவை அடைந்தனர் அந்த தீவில் வளங்கள் அனைத்தும் நிறைந்த ஒரு பெரும் நகரம் இருந்தது அந்த நகரத்தின் பெயர் சம்புநாதபுரம் அதனை ஆண்ட அரசனின் பெயர் சம்புநாதன் அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள் அவள் அழகில் ரதி அவள் பெயர்தான் ஏலக்கரம்பை அவளோ திருமண வயது வந்தும் கூட திருமணமே செய்து கொள்ளாமல் காலம் கழித்து வந்தாள் இதனால் சம்புநாதன் எப்போதுமே வருத்தத்துடன் காணப்பட்டான் எத்தனையோ முறை தனது மகளிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் ஏலக்கரம்பை திருமணம் செய்து கொள்ளாமல் மறுத்து வந்தாள் ஒரு நாள் சம்புநாதன் மனம் கேட்காமல் ஈசனிடம் மகளின் மனமாற அழுது புலம்பிக் கொண்டு இருந்தான் தந்தையின் நிலையை கண்ட ஏலக்கரம்பை திருமணம் செய்து கொள்ள ஒரு வழியாக சம்மதம் தெரிவித்தாள் மகள் மனம் மாறிய சந்தோஷத்தில் ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களுக்கும் ஓலை அனுப்பினான் சம்புநாதன் அச்சமயத்தில் விக்ரமாயுத்தனும் வேதாளத்தின் உதவியால் உயர்ந்த ஆடைகளை பெற்று தன்னை ஒரு ரத்தின வியாபாரி போல அலங்கரித்து கொண்டு அந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டான் அத்துடன் தான் கூட்டி வந்த அந்த சிறுவனை ஒரு அந்தனன் வீட்டில் தற்காலிகமாக விட்டுவிட்டான் சுயம்பரத்தில் கலந்து கொண்ட அனைத்து அரசர்களை விடவும் இரத்தின வியாபாரியாக மார்வேடம் தரித்த விக்ரமாயுத்தன் மிகுந்த அழகுடன் காணப்பட்டான் அதனால் வந்திருந்த அரசர்கள் அனைவரும் அவன் மீது பொறாமை கொண்டனர் அச்சமயம் ஏலக்கரம்பை திருமணமாலையை கையில் ஏந்தியபடி சுயம்பர மண்டபத்தை அடைந்தாள் அங்கு இருந்த அனைத்து அரசர்களையும் கண்டாள் எனினும் அதில் இரத்தின வியாபாரியின் அழகுதான் அவளை கவர்ந்தது உடனே மணமாலையை அந்த இரத்தின வியாபாரியின் கழுத்தில் போட்டாள் எனினும் ஏலக்கரம்பைக்கு வந்திருப்பது விக்ரமாயுத்தன் என்பது தெரியாது ஆனாலும் அவன் சாதாரண ஆள் இல்லை என்பதை மட்டும் உறுதியாக நம்பினாள் மறுபுறம் ஏலக்கரம்பையின் இந்த தேர்வால் சம்புநாதன் கதி கலங்கினான் காரணம் ஏலக்கரம்பை அரசர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் ரத்ன வியாபாரியாக இருந்த விக்ரமாயுத்தனை தேர்ந்தெடுத்ததுதான் இதன் காரணமாக அரசியல் பகை ஏற்பட்டு விடுமோ என்று சம்புநாதன் கவலை கொண்டான் எனினும் சம்புநாதன் மகளின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க விரும்பவில்லை அத்துடன் ஏலக்கரம்பையின் மீது அவனுக்கு அதீத நம்பிக்கை இருந்தது அவளது தேர்வு தான் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் பிறகு ஒரு நல்ல முகூர்த்த வேளையில் நாள் குறிக்கப்பட்டு திருமண மேடையும் தயாரானது ரத்தின வியாபாரியாக மாறுவேடம் பூண்ட விக்ரமாயுத்தனுக்கு எதிரே ஏலக்கரம்பை அமர்ந்து இருந்தாள் இருவருக்கும் இடையே திரைச்சீலை கட்டப்பட்டு இருந்தது தன்னை பற்றி எதுவும் தெரியாததால் ஏலக்கரம்பை மௌனமாக இருக்கிறாள் என்று நினைத்தான் விக்ரமாயுத்தன் எனினும் தன்னடக்கம் காரணமாக அவனைப் பற்றி அவனே கூறிக்கொள்ள தயங்கினான் இவ்வாறு சற்று நேரம் யோசித்த விக்ரமாயுத்தன் வேதாளத்தை வரவழைத்தான் விக்ரமாயுத்தனின் மனதில் இருப்பதை குறிப்பால் உணர்ந்தது வேதாளம் உடனே ஓடி சென்று ஒரு திரைச்சீலைக்குள் புகுந்து கொண்டது பிறகு திரைச்சீலையை பார்த்து திரைச்சீலையே உடனே ஒரு அருமையான கதையைச் சொல் என்றான் விக்ரமாயுத்தன் அவன் இவ்வாறு சொல்வதைக் கேட்ட ஏலக்கரம்பை வியப்படைந்தாள் திரைச்சீலை எப்படி பேசும் பேசினால்தானே அது கதை சொல்ல ஒருவேளை நாம் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை திருமணம் செய்து கொண்டோமா என்று தனக்குள் சிந்திக்கத் தொடங்கினாள் ஏலக்கரம்பை ஏலக்கரம்பையின் மன ஓட்டத்தை அறிந்த வேதாளம் அவளது கண்ணில் படாமல் மறைந்தபடியே அந்த திரைச்சீலைக்குள் இருந்து கொண்டு பேசத் தொடங்கியது முன்னொரு காலத்தில் சந்திரபுரி என்னும் பெயர் கொண்ட நகரம் இருந்தது அதனை கந்தநாதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு நூற்றி இருபது தேசத்தை சேர்ந்த அரசர்களும் பெண் கொடுத்தனர் அதனால் அவனுக்கு நூற்றி இருபது மனைவிகள் இருந்தனர் எனினும் அத்தனை மனைவிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாடினான் கந்தநாதன் தனது குலகுருவிடம் தனது இந்த கவலையை தெரிவித்தான் கந்தநாதன் குலகுரு ஒரு பெரும் யாகத்தை நடத்தினார் அதிலிருந்து ஒரு யக்ஷன் தோன்றினான் அவன் ஒரு மாம்பழத்தை அளித்தான் குலகுருவின் ஆணைப்படி அந்த மாம்பழத்தை தனது மூத்த மனைவிக்கு கொடுத்தான் கந்தநாதன் அதன் காரணமாக அவள் கற்பமும் தரித்து ஒரு அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் அக்குழந்தையின் கண்களில் ஒளி வீசியது அதன் வசீகரத் தோற்றம் காந்தம் போல பார்ப்பவர்களை கவர்ந்தது அதனால் அந்த குழந்தைக்கு காந்தரூபன் என்றே பெயரிட்டான் கந்தநாதன் காந்தரூபன் அழகில் மட்டுமல்ல அறிவிலும் சிறந்து விளங்கினான் அதனால் அவனுடைய பதினாறு வயதிலேயே சகல கலைகளையும் கற்றுத்தீர்ந்தான் திருமண வயதையும் அடைந்தான் காந்தரூபன் அவன் நிறைந்த அழகும் அறிவும் கொண்டு இருந்ததால் அவனுக்கு பொருத்தமான பெண் அந்த நாட்டிலேயே இல்லை அதனால் வெளிநாடுகளுக்கு சென்று மகனுக்கு பெண் பார்த்து வர அமைச்சரை அனுப்பி வைத்தான் கந்தநாதன் அப்போது தனது அமைச்சரிடம் காந்தரூபனின் தத்ரூபமான ஓவியம் ஒன்றையும் கொடுத்தனுப்பினான் இவ்வாறாக காந்தரூபனின் ஓவியம் ஒன்றை வரைந்து எடுத்துக்கொண்டு பெண் தேடும் படலத்தைத் தொடங்கினான் அமைச்சன் அவன் எண்ணற்ற நாடுகளுக்கு சென்றான் எங்கெங்கோ அலைந்தான் இறுதியில் தந்திபுரம் என்னும் நகரத்தை அடைந்து அங்கிருந்த பூஞ்சோலை ஒன்றில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் அந்த அமைச்சன் இது இவ்வாறு இருந்த சமயத்தில் முன்னொரு சமயம் மகேந்திரபுரி என்னும் செல்வ செழிப்பான நகரத்தை மகேந்திரநாதன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு இருபத்தி ஓரு மனைவியர் இருந்தார்கள் எனினும் பல வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால் குழந்தை வரம் வேண்டி பல காலங்களுக்கு தவம் கிடந்தான் மகேந்திரநாதன் அதன் பயனாய் நீண்ட வருடங்களுக்கு பிறகு மகேந்திரநாதன் இருபத்தி ஓரு மனைவிகளில் ஒருத்தி பெண் மகவை பெற்றாள் அக்குழந்தைக்கு காந்தரூபி என்று பெயரிட்டு மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தான் மகேந்திரநாதன் அந்த பெண்ணும் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட வயதில் பருவம் எய்தினாள் அவள் இருந்த அழகுக்கும் அறிவுக்கும் அந்த நாட்டிலேயே இங்கும் மணமகன் இல்லை இறுதியில் தனது அமைச்சனை அழைத்து வெளிநாடுகளுக்கு சென்று தகுந்த மணமகன் ஒருவனை தேடி கண்டுபிடித்து வரும்படி ஆணையிட்டான் மகேந்திரநாதன் அதன்படியே அந்த அமைச்சனும் காந்தரூபியின் ஓவியம் ஒன்றை எடுத்துக்கொண்டு பல நாடுகளுக்கு சென்றான் இருந்தும் காந்தரூபிக்கு ஏற்ற மணமகன் கிடைக்காததால் மன வருத்தத்துடன் தந்திபுரம் என்ற நகரத்தை அடைந்து அங்கிருந்த பூஞ்சோலையில் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தான் அப்போதுதான் அதே பூஞ்சோலையில் ஏற்கனவே காந்தரூபனின் ஓவியத்தை வைத்துக் கொண்டிருந்த அமைச்சனை சந்தித்தான் வெளிநாட்டு பயண நோக்கம் குறித்து அந்த இரு அமைச்சர்களும் பேசிக்கொண்டே இருந்தனர் இறுதியில் அந்த இரு அமைச்சர்களும் தாங்கள் கொண்டு வந்திருந்த ஓவியத்தை ஒன்றுடன் ஒன்று வைத்து பார்த்தனர் இரண்டு ஓவியங்களுக்கும் இடையில் அப்படி ஒரு பொருத்தம் எல்லாம் தெய்வ கடாட்சம் என்று தங்களுக்குள் மகிழ்ந்து கொண்டனர் அத்துடன் இது பற்றி தங்கள் தங்கள் ராஜ்யங்களுக்கு சென்று செய்தி பகிர்ந்தனர் இதன் விளைவாக அரசு மரியாதை மற்றும் ஆபரண ஜோடனைகளுடன் காந்தரூபன் காந்தரூபி திருமணம் ஒரு நல்ல முகூர்த்த நாளில் நடந்தேறியது ஆரம்ப காலத்தில் தம்பதியர் இருவரும் சந்தோஷமாகத்தான் காலம் கழித்து வந்தனர் ஆனால் காந்தரூபியின் தலைவிதி மெல்ல தலை தூக்கத் தொடங்கியது ஒருநாள் காந்தரூபனும் காந்தரூபியும் உப்பரிகையில் தூங்கிக் கொண்டு இருந்தனர் அப்போது வான்வழியாக சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்த ஏழு யக்ஷனிகள் காந்தரூபனின் மாளிகையின் அழகால் கவரப்பட்டு அவ்விடம் வந்தனர் அவர்கள் உப்பரிகையின் வழியே பறந்து செல்லும் சமயத்தில் உறங்கிக் கொண்டு இருந்த காந்தரூபனை கண்டனர் அந்த ஏழு யக்ஷனிகளுமே காந்தரூபனின் அழகில் தங்களை பறிகொடுத்து விட்டனர் அதற்கு பின் அவ்விடம் விட்டு செல்ல அவர்களுக்கு மனமே வரவில்லை அதனால் அவர்கள் ஏழு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தனர் அதன்படி காந்தரூபனை ஒரு ரோஜா மலராக மாற்றி தங்களுடன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர் காந்தரூபன் யக்ஷனிகளால் கடத்தப்பட்டதை அறியாமலேயே காந்தரூபி தூங்கிக் கொண்டு இருந்தாள் இவ்வாறு கதை கூறி அத்துடன் நிறுத்திக்கொண்ட திரைச்சீலை இனி மீதி உள்ள கதையை சரவிளக்கு சொல்லும் என்று கூறியது அடுத்த கணம் சரவிளக்கினுள் வேதாளம் பூந்ததும் இப்போது சரவிளக்கு கதை சொல்ல தொடங்கியது காந்தரூபனை தேவக்கண்ணிகையர் தூக்கி சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் காந்தரூபி கண் விழித்தாள் அப்படி விழித்தவள் தனது கணவனை எங்கெங்கோ தேடி அலைந்தாள் இறுதியில் காந்தரூபன் எங்குமே காணப்படாததால் தரையிலேயே மயங்கி விழுந்துவிட்டாள் அத்துடன் அன்றைய தினம் முதற்கொண்டு காந்தரூபி பித்து பிடித்தவள் போல காணப்பட்டாள் இந்த செய்தியை அறிந்த காந்தரூபியின் தந்தை விரைந்து வந்தார் இரு தரப்பிலும் காந்தரூபனை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது இருந்தும் காந்தரூபன் பூலோகத்தில் எங்கும் காணப்படாததால் கடைசி வரையில் யாருக்குமே காந்தரூபனின் இருப்பிடத்தை அறிய முடியவில்லை இது ஒருபுறம் இருக்க காந்தரூபனை தூக்கி சென்ற அந்த ஏழு யக்ஷினிகளும் தினம் ஒருவராக காந்தரூபனிடம் பேசி மிகவும் உல்லாசமாக காலத்தை கழித்தனர் அவர்களின் அந்த உலகத்தில் காந்தரூபனுக்கு காந்தரூபியின் ஞாபகமே வரவில்லை எனினும் காந்தரூபியும் தம்மைப் போன்ற பெண் என்பதால் காந்தரூபனை முறைப்படி ஒரு நாள் மட்டும் அனுப்பி வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் அந்த யக்ஷனிகள் இந்த தீர்மானத்தின்படி ஒவ்வொரு எட்டாவது நாளும் காந்தரூபனை கொண்டு சென்று காந்தரூபியிடம் விட்டுவிடுவார்கள் அந்த யக்ஷனிகள் அந்த சமயத்தில் காந்தரூபியை மயக்கமடை செய்து விடுவார்கள் அதனால் அன்றைய இரவில் அவளுக்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது இப்படி இருக்க விடுவதற்குள் காந்தரூபனை மீண்டும் தங்கள் உலகத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள் அந்த யக்ஷனிகள் இப்படியாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருந்த வேளையில் ஒரு நாள் காந்தரூபி கற்பமடைந்தாள் கணவன் இல்லாமல் எப்படி ஒரு பெண் கற்பமடைய முடியும் எனில் காந்தரூபி தவறானவளா என்றபடியான பேச்சு அரண்மனை பணிப்பெண்களிடம் பரவத் தொடங்கியது அத்துடன் காந்தரூபியின் உயிர்த்தோழிகளை அவளை சந்தேகித்தனர் இப்படியாக காந்தரூபியை தவறான விதத்தில் விமர்சித்து வருவதை ஒரு நாள் காந்தரூபியை தனது காதுகள் கொண்டு கேட்டாள் அதனால் நடந்ததை அறியாமல் கலங்கி தவித்தாள் மறுபுறம் காந்தரூபியின் தோழிகள் சிலர் காந்தரூபியை கையும் களவுமாக பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை வேவு பார்க்க தொடங்கினார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை அத்துடன் அந்த யக்ஷனிகளின் செயல்பாட்டை அந்த பனிப்பெண்களால் உணரவும் முடியவில்லை இறுதியில் அரசகுமாரி கற்பமுற்ற செய்தியை எத்தனை நாளைக்குத்தான் மறைப்பது என்று கருதி மறைத்தால் தீங்கு வந்து சேரும் என பயந்து விபரத்தை அரசனிடம் சொன்னார்கள் அரசனும் கூட காந்தரூபியை சந்தேகித்தான் அவளை வெறுத்தான் அரச குடும்பத்தில் இப்படி ஒரு கேவலம் நடந்துவிட்டதே என்று கூறி அனைவரும் கலங்கி துடித்தனர் காந்தரூபியின் மீது வெறுப்பு எனும் நெருப்பை மேலும் மேலும் வார்த்தையாய் உமிழ்ந்தனர் அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவள் துடித்து போனாள் நடந்ததை அறியாத அவளுக்கு அவள் மீதே அப்போது வெறுப்பு வந்தது இறுதியாக அரச குடும்பத்தினர் காந்தரூபியை உயிருடன் புதைக்க முடிவு செய்தனர் அதற்கு அவள் தந்தையும் சம்மதம் தெரிவித்தார் எனினும் ராஜகுருவின் ஆலோசனைப்படி கற்பிணியான காந்தரூபியை கொள்வதால் பாவம் வந்து சேரும் என்று உணர்ந்து அவளை ஒரு கொடிய கானகத்தில் கொண்டு போய் விட்டனர் காட்டில் அலைந்து திருந்த காந்தரூபியை அநேக மிருகங்கள் பயமுறுத்தியது இறுதியில் வனத்தில் ஒரு பாதையை தெரிந்து கொண்டு போகமிடம் தெரியாமல் அந்த பாதை வழியே கண்ணீருடன் நடந்தாள் காந்தரூபி அப்பாதை அவளை சந்திரபுரி சுடுகாட்டுக்கு கொண்டு போய் விட்டது அங்கே தலைவிரி கோலமாக ஒருத்தி இருந்து கொண்டு இருக்கும் பிணத்தின் அருகே நின்றபடி அழுது கொண்டு இருந்தாள் அவ்வாறு அழுது இருந்தவளின் பெயர் வள்ளி நாயகி அவள் ஒரு விளை அவள் தனது ஒரே மகளான பெரிய நாயகியை ஒரு பிரசவத்தில் அவள் வயிற்றில் இருந்த கருவுடன் பழி கொடுத்து விட்டாள் அதன் ஆற்றாமை தாங்காது அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் வள்ளிநாயகி இருந்த கோலத்தை பார்த்து ஒரு பிசாசுதான் நின்று கொண்டு இருப்பதாக எண்ணிக்கொண்டு காந்தரூபி பயந்து நடுங்கினாள் உடனே அவள் தன்னை பிடித்து விளங்கும் முன் நெருப்பில் விழுந்து செத்துவிடலாம் என்ற நீ காந்தரூபி நெருப்பில் பாய்ந்தாள் அதைப் பார்த்து ஓடி வந்த வள்ளிநாயகி காந்தரூபி நெருப்பில் பாய்வதற்கு முன்னமே அவளை தடுத்து நிறுத்தி உன்னை பார்த்தால் ஒரு அரசகுமாரி போல உள்ளதே அத்துடன் நீ நிறைமாத கர்ப்பிணியாக வேறு உள்ளாயே பிறகு ஏ நெருப்பில் பாயத் துடிக்கிறாய் என கேட்டாள் அப்போது விலைமகள் வள்ளி நாயகியிடம் வெகுளியான காந்தரூபி தன்னை பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிவித்தாள் காந்தரூபிக்கு ஆறுதல் சொல்லி அவளை தனது மகளாக பாவித்து அழைத்துச் சென்றாள் வள்ளிநாயகி இவ்வாறு ஆறு மாதங்கள் கழிந்தது ஒரு நாள் காந்தரூபிக்கு பிரசவ வழி ஏற்பட்டது மருத்துவச்சியிடம் அவளை அழைத்துச் சென்றாள் வள்ளிநாயகி அங்கு அவளுக்கு பிரசவம் பார்க்கப்பட்டது அப்போது கொடூர எண்ணங்களின் மொத்த உருவமான வள்ளிநாயகி மருத்துவச்சியை தனியே அழைத்து மருத்துவச்சியே காந்தரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிடு ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தால் விட்டுவிடு என்று கூறினாள் ஆனால் விதிப்பயனாக காந்தரூபிக்கு ஆண் குழந்தைதான் பிறந்தது அதனை துணியில் சுற்றி அவள் பார்வைக்கே படாதபடியாக மறைத்து வைத்தனர் காந்தரூபி கண் விழித்து தனது குழந்தையை அங்கும் இங்குமாக பார்த்தாள் இறுதியில் பெற்ற குழந்தையை காணாமல் திகைத்தாள் தனக்கு பிறந்த குழந்தை என்ன ஆனது என்று வள்ளிநாயகியிடம் கேட்டாள் ஆனால் கொடுமையின் சிகரமான வள்ளிநாயகி குழந்தை பிறக்கும் போதே இறந்துவிட்டதாக கூறிவிட்டாள் அதை கேட்ட காந்தரூபி துடித்து போனாள் மறுபுறம் வள்ளிநாயகி மருத்துவச்சியிடம் கொல்லுமாறு கொடுத்த ஆண் குழந்தையை அந்த மருத்துவச்சி கொல்லவில்லை அதற்கு பதிலாக இருந்த ஒரு காளி கோயிலின் அருகே யானைகள் அதிகம் நடபாடும் இடத்தில் போட்டுவிட்டு சென்றுவிட்டாள் இவ்வாறு சரவிளக்கில் புகுந்து கதை சொன்ன வேதாளம் இப்போது அரசகுமாரி சாய்ந்திருந்த தலையணைக்குள் புகுந்து கொண்டது இதனை அறிந்த விக்ரமாதித்தன் மீதி கதையை சொல்லுமாறு தலையணையை பார்த்து கேட்டான் உடனே மீதி கதையை தலையணை கூற தொடங்கியது காளி கோயிலின் அருகே வைக்கப்பட்டு இருந்த குழந்தை சூரியவேலின் தாக்கத்தால் அழுதது அந்த வழியாக வந்த யானைக்குட்டி ஒன்று அக்குழந்தையை கண்டது பிறகு அதை தனது தும்பிக்கையால் தூக்கி சென்று அந்த காளி கோயிலின் சந்நிதிக்கு முன்னாலேயே வெயில் படாத இடத்தில் பத்திரமாக வைத்துவிட்டு சென்றது அன்றைய தினம் துர்காஷ்டமி என்பதால் அந்த காட்டிலிருந்த காளி தேவியையே தனது குலதெய்வமாக கொண்ட கந்தநாதன் காளியை வழிபட அந்த கோவிலுக்கு வந்தான் அப்போது காளிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்தான் அந்த சமயத்தில் ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டான் கந்தநாதன் உடனே அழுகுரல் வந்த இடம் நோக்கி ஓடி சென்று பார்த்தான் அங்கு ஒரு குழந்தை இருப்பதை கண்டான் ஆம் அது காந்தரூபியின் குழந்தைதான் பார்க்கவே அழகாக இருந்ததால் அக்குழந்தையை எடுத்துச்சென்று சென்று தானே வளர்த்து வர தீர்மானித்தான் கந்தநாதன் அத்துடன் அப்பிள்ளைக்கு மதனசிம்மன் என்று பெயர் சூட்டினான் இப்படியாக மதனசிம்மனை எடுத்துச் சென்று அனைத்து கலைகளையும் அவனுக்கு பயிற்றுவித்து அன்புடன் வளர்த்து வந்தான் கந்தநாதன் மதனசிம்மனும் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று முப்பத்தி இரண்டு லட்சணங்கள் பொருந்திய ஆண் மகனாக வளர்ந்தான் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் யானை மீது ஊர்வலமாக நகர்வலம் வந்து கொண்டு இருந்தான் மதனசிம்மன் வள்ளிநாயகியின் வீட்டருகே யானை வந்து கொண்டு இருந்த சமயத்தில் அவள் வீட்டில் இருந்த காந்தரூபி மதனசிம்மனை பார்த்தாள் தனது கணவனான காந்தரூபனைப் போலவே அவனது தோற்றம் இருப்பது கண்டு வியந்தாள் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்தனர் தாய் என்று தெரியாமலேயே மதனசிம்மன் காந்தரூபியை ஒரு விளைமகள் என்று நினைத்து கொண்டான் காந்தரூபியின் அழகு மதனசிம்மனை வாட்டி எடுத்தது அன்று இரவு மதனசிம்மன் தனது நெருங்கிய நண்பனை அழைத்து அவனிடம் இரண்டாயிரம் பொன் கொடுத்து வள்ளிநாயகி வீட்டில் உள்ள அழகியுடன் உல்லாசமாக இருக்க விரும்புவதாக சொல்லி வரும்படி கூறினான் மதனசிம்மனின் நண்பனும் அப்படியே செய்தான் இரண்டாயிரம் பொன் பெற்றுக்கொண்ட வள்ளிநாயகி மதனசிம்மனை தனது வீட்டிற்கு வரும்படியாக கூறினாள் மதனசிம்மனும் வள்ளிநாயியின் வீட்டுக்கு சென்றான் அப்போது வீட்டுக்கு முன்புறம் ஒரு காராம்பசுவும் கன்று குட்டியும் கட்டப்பட்டு இருந்தது அது ஒரு இரவு நேரமாக இருந்தாலும் தான் பார்த்த அழகியை உடனடியாக அடைய வேண்டும் என்ற ஆசையிலும் மதனசிம்மன் அந்த கன்று குட்டியை தாண்டிச் சென்றான் அப்போது கன்றுக்குட்டி தனது தாயிடம் அம்மா இந்த அரசகுமாரன் என்னை தாண்டிச் செல்கிறான் என்றது தனது கன்று அந்த வார்த்தையை கேட்ட தாய்ப்பசு அவன் பெற்ற தாயையே ஆசை நாயகி ஆக்கி கொள்ளப் போகிறான் ஆகையால் உன்னை தாண்டிச் செல்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்றது மதனசிம்மன் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவன் அதனால் ஐந்தறிவு ஜீவராசிகள் பேசுவதையும் கூட அவனால் உணர முடியும் அந்த வகையில் பசுவும் கன்றும் பேசியதை கேட்டு திகைப்படைந்தான் அவை கூறிய சொற்களை கொண்டே வள்ளிநாயகியின் வீட்டுக்கு சென்றான் மறுபுறம் மதனசிம்மனை கண்ட வள்ளிநாயகி வாய் முழுக்க பற்கள் தெரிய அன்போடு வரவேற்றாள் அவனை அழைத்து ஒரு அறையின் மஞ்சத்தில் அமர வைத்துவிட்டு உள்ளே காந்தரூபியிடம் சென்றாள் பிறகு காந்தரூபியிடம் மதனசிம்மனின் வருகையை குறித்தும் அவனிடம் நடந்து கொள்ள வேண்டிய தொழில்முறை குறித்தும் வள்ளிநாயகி எடுத்து கூறினாள் வள்ளிநாயகின் வீட்டில் இருந்தாலுமே காந்தரூபி அதுவரையில் மிகுந்த பத்தினித்தனத்துடன் தான் இருந்து வந்தாள் அதனால் வள்ளிநாயகி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு துடித்து போனாள் காந்தரூபி அவள் வள்ளிநாயகியிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் எனினும் என்ன சொல்லியும் வள்ளிநாயகி காந்தரூபியை விடவில்லை அவளது கையை பிடித்து கொண்டு போய் மதனசிம்மன் அமர்ந்து இருந்த மஞ்சத்தில் விட்டுவிட்டு வெளியே வந்து கதவை சாத்திவிட்டு சென்றாள் அந்த அறையில் எதுவுமே பேசாமல் காந்தரூபி அமைதியாக இருந்தாள் மறுபுறம் காராம்பசு சொன்னதை நினைத்தபடியே மதனசிம்மன் அவளது முகத்தை பார்த்தான் காந்தரூபியின் கண்கள் கலங்கி இருந்தது அவள் மதனசிம்மனை பார்த்த பார்வையில் ஒரு தாய்மை வெளிப்பட்டது அதனை நன்கு உணர்ந்தான் மதனசிம்மன் அதற்கு மேல் அவனால் அந்த அறையில் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை அடுத்த கணம் மதனசிம்மன் எழுந்தான் எதுவுமே பேசாமல் அரண்மனைக்கு சென்று விட்டான் அந்த நாள் முதற்கொண்டு கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்ணின் வரலாறு தெரியாமல் சாப்பிடுவதில்லை என்று விரதம் பூண்டான் மதனசிம்மன் உணவை தவிர்த்து துயரத்துடன் இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டான் கந்தநாதன் அதன் விபரம் அறியாத மதனசிம்மன் இருக்கும் அறைக்கு ஓடோடி வந்தான் அப்போது மதனசிம்மன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க கந்தநாதனிடம் அனைத்து விவரங்களையும் கூறிவிட்டு அதன் இறுதியில் இதுவரையில் நான் என்னை ஒரு அரசகுமாரன் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் இப்பொழுதோ எனக்கு அதில் சந்தேகம் தோன்றிவிட்டது உண்மையில் நான் யார் எனது முழு வரலாறும் என்ன இது எனக்கு மாலைக்குள் தெரிந்தாக வேண்டும் இல்லை என்றால் நான் நிச்சயம் நாளை சூரிய உதயத்தை பார்க்க மாட்டேன் இன்றைய இரவே தற்கொலை செய்து கொள்வேன் என்றான் மதனசிம்மனின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்ட கந்தநாதன் தனது மகன் காந்தரூபன் மருமகள் காந்தரூபி என்று அவரது வரலாற்றை கூறினான் எனினும் அதையெல்லாம் கேட்ட பிறகும் மதனசிம்மனின் சந்தேகம் தீரவில்லை வள்ளி நாயகியையும் அவளது வீட்டில் உள்ள பெண்ணையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் மதனசிம்மன் உடனே கந்தநாதன் அவர்கள் இருவரையும் அழைத்து விசாரிக்க ஆட்களை ஏவினான் காந்தரூபியும் வள்ளிநாயகியும் அரசனுக்கு முன்னால் வரவழைக்கப்பட்டனர் வள்ளிநாயகி சுடுகாட்டில் காந்தரூபியை கண்டது முதல் அன்று நடந்தது வரையிலான அனைத்து விஷயங்களையும் விவரமாக கூறினாள் காந்தரூபியும் தனது கணவன் காணாமற் போனது முதல் வள்ளிநாயகியின் வீட்டுக்கு வந்து அன்றைய தினம் முதற்கொண்டு இன்று வரையில் நடந்த அனைத்து விவரங்களையும் கூறினாள் உடனே மருத்துவச்சி வரவழைக்கப்பட்டாள் அவளிடமும் விசாரணை நடந்தது அவளும் நடந்த விவரங்கள் அனைத்தையும் கூறினாள் அத்துடன் காந்தரூபிக்கு பிறந்த குழந்தையை வனத்தில் வீசிய வரத்தையும் கூறினாள் இருந்தும் கூட மதனசிம்மனின் சந்தேகம் தீரவில்லை உடனே காளி கோயிலுக்கு சென்று அதர்ப்பண ஸ்லோகங்களால் காளியை துதித்து பாடினான் அதை கேட்ட காளி ஓகை கொண்டு அவனுக்கு முன்னால் தோன்றினாள் மதனசிம்மனிடம் வனத்தில் மருத்துவச்சியால் போடப்பட்ட குழந்தை அவன்தான் என்னும் முன்பையையும் உணர்த்தினாள் அப்போது கந்தநாதனும் காந்தரூபியும் அவ்விடத்தில் இருந்தார்கள் கந்தநாதன் காளி தேவியிடம் எனது மகன் காந்தரூபன் காணாமல் போன பிறகு காந்தரூபிக்கு கற்பம் உண்டானதால் மதனசிம்மனை பேரன் என்று எப்படி நம்புவது என்று கேட்டான் காளி அவனுக்கு உண்மையை உணர்த்தினாள் அதன் மூலம் காந்தரூபி பதிவிரதை என்பதை உணர்ந்து கொண்டான் கந்தநாதன் காளி மூலமாக அனைத்து விவரங்களையும் அறிந்த காந்தரூபி காளியை வணங்கி தனது கணவர் திரும்பி வர அருள் புரிய வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு காளிதேவி வெள்ளிக்கிழமை தோறும் விரந்தம் இருந்து வந்தால் யக்ஷினிகள் மனம் இறங்கி உனது கணவனை கொண்டு வந்து விடுவர் என்றாள் காந்தரூபி வெள்ளி கிழமைகளில் கடும் விரதம் இருந்தாள் அது அவளுக்கு வெற்றியை தந்தது காந்தரூபனும் வந்து சேர்ந்தான் அதை கண்ட கந்தநாதன் மகிழ்ந்தான் ஒரு நல்ல நாளில் மகன் காந்தரூபனுக்கு முடிசூட்டினான் கந்தநாதன் அத்துடன் தவத்தை மேற்கொள்ள ஆனந்தத்துடன் வனவாசம் சென்றான் அரசன் கந்தநாதன் இவ்வாறு தலையணையில் இருந்த வேதாளம் கதையை கூறி முடித்த பின்னர் ரத்ன வியாபாரியாக இருந்த விக்ரமாயுத்தடன் விக்ரமாயித்த பூபதியே உம்மையென்று யார் கேட்டு இருந்தாலும் இக்கதையை நாங்கள் கூறியிருக்க மாட்டோம் என்று கூறி தலையனை பேச்சு நிறுத்தி கொண்டது அதை கேட்ட ஏலக்கரம்பை மன்னர் விக்ரமாயித்தனையா நாம் மணந்து கொண்டோம் என்று ஆனந்தம் கொண்டாள் சந்தோஷத்துடன் மாலையை விக்ரமாயுத்தனின் கழுத்தில் போட்டாள் அப்போது அரசன் சம்புநாதன் விக்ரமாயுத்தனே தனக்கு மறுமானாக விட்டதை நினைத்து உவகை கொண்டார் இப்படியாக ஏலக்கரம்பை விக்ரமாயித்தன் திருமணம் சிறப்பாக நிறைவேறியதும் ஏலக்கரம்பையையும் பிராமணன் வீட்டில் இருந்த சிறுவனையும் அழைத்துக்கொண்டு வேதாளத்துடன் உஜ்ஜயினி மகாகாளிபுரம் வந்து சேர்ந்தான் விக்ரமாதித்தன் அத்துடன் அந்த சிறுவனை அவனது தந்தையான தேவனேசனிடம் ஒப்படைத்தான் மகனை உயிருடன் கண்ட தேவனேசன் தான் முன்பு பேசிய வார்த்தைகளுக்காக விக்கிரமாதித்தனுடன் மன்னிப்பு வேண்டினான் மன்னர் விக்ரமாதித்ய பூபதியும் தேவனேசனை மன்னித்தார் அது மீண்டும் தனது ராஜ்யத்தை அடுத்த ஆறு மாதங்களுக்கு அற்புதமாக ஆண்டார் மன்னர் விக்ரமாதித்தன் அப்படிப்பட்ட ஆற்றலையும் பெரும் தன்மையும் கொண்ட விக்ரமாத்தன் ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்வதனால் அவருடைய ஆற்றல்களில் சிறிதளவான உனக்கு உண்டா என்று கேட்டது கோமளவள்ளி பதுமை எனக்கும் கூட அந்த ஆற்றல் உண்டு என்று சொன்னபடி நான்காவது படியில் கால் வைத்தான் போஜராஜன் அப்போது நான்காவது படியில் இருந்த மங்கள கல்யாணி பதுமை போஜராஜனை பார்த்து கொஞ்சம் நில்லும் விக்கிரமாயத்திய மகாராஜனின் இன்னொரு பராக்கிரமத்தையும் கேளும் என்று கூறி அந்த மகாராஜனை பற்றிய ஒரு அற்புத கதையை சொல்லத் தொடங்கியது மங்கள கல்யாணி பதுமை சொன்ன கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்